மாணவர்கள் ஒருபோதும் தங்களது திறமைகளை குறைத்து மதிப்பிடக்கூடாது என பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டார். பொதுத் தேர்வு மற்றும் நுழைவுத் தேர்வுகளை எதிர்கொள்ளும் மாணவர்கள், அவர்களது பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் பிரதமர் மோடி உரையாடும் தேர்வை பற்றி விவாதிப்போம் என்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சி டெல்லியில் நடைபெற்றது. இதில் 36 லட்சம் மாணவர்கள் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றனர். பதற்றமின்றி தேர்வுகளை எதிர்கொள்வதற்கான உத்திகளை பிரதமர் மோடி பகிர்ந்து கொண்டார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், குழந்தைகள் மீதான எதிர்பார்ப்பை குடும்ப அந்தஸ்துடன் இணைக்கக்கூடாது எனவும், குழந்தைகளுக்கு பெற்றோர் அழுத்தம் தரக்கூடாது எனவும் கேட்டுக் கொண்டார். சில மாணவர்கள் தங்களது திறமையை தேர்வுகளில் ஏமாற்றுவதற்கு பயன்படுத்துவதாகவும், இது வாழ்க்கை முழுவதும் பயன்படாது எனவும் அறிவுரை வழங்கினார். தேர்வு நேரங்களில் கடினமாக உழைக்கும் மாணவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் எனவும், கடின உழைப்பு எப்போதும் பயனளிக்கும் எனவும் பிரதமர் தெரிவித்தார். விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்வது என மாணவர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு, விமர்சனங்கள்தான் ஜனநாயகத்தின் அடிநாதம் என கூறினார். தேர்வில் பெற்றோரின் எதிர்பார்ப்புகளை எவ்வாறு சமாளிப்பது என்று மதுரை மாணவி இவர் வெறும் 1 ஏக்கர்ல விவசாயம் செஞ்சு ஒவ்வொரு மாதமும் 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு. இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மோடி பதிலளித்தார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பள்ளி மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடினார். அப்போது தமிழ்நாட்டில் ஒரே மாணவியாக மதுரை திருப்பரங்குன்றம் கேந்திரிய வித்யாலயாவில் படிக்கும் அனிதா என்ற மாணவி பிரதமர் மோடியிடம் மாணவர்கள் மீதான பெற்றோர்களின் எதிர்பார்ப்பை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பிரதமர் மோடி, கிரிக்கெட் போட்டியின் போது கிரிக்கெட் மைதானத்தில் இருக்கும் பார்வையாளர்கள் சிக்ஸர் அடிக்க வேண்டும் என கூச்சலிடுவார்கள். ஆனால் களத்தில் நிற்கும் வீரர் அதனை கண்டுகொள்ளாமல் பந்தில் கவனம் செலுத்துவார். அதேபோல மாணவர்கள் பெற்றோர் மற்றும் சுற்றி இருப்பவர்களின் கருத்துக்களை ஊக்கமாகத்தான் எடுத்துக் கொள்ள வேண்டுமே தவிர தடைகளாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றும் கூறினார். फोकस रहता है, अगर आप भी अपनी एक्टिविटी में फोकस रहते हैं तो ये आप जो कुछ भी दबाव बनता है. மாணவர்களின் பல்வேறு சந்தேகங்களுக்கு பிரதமர் மோடி இந்நிகழ்ச்சியில் பதிலளித்தார். பட்டியல் மற்றும் பழங்குடியினருக்கான ஸ்டார்ட் அப் நிதி திட்டத்தின் கீழ் முதலீட்டாளர்களுக்கு அனுமதி ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் புத்தொழில் நிதி திட்டத்தை தொடங்கி வைத்தார். மேலும் 5 புத்தொழில் நிறுவனங்களில் 7.5 கோடி மதிப்பில் முதலீடு செய்வதற்கான ஆணைகளையும் வழங்கினார். இதேபோன்று மாநில பொதுத்துறை நிறுவனங்களின் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ள CCFMS வலைதளத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் தற்போது 66 மாநில பொதுத்துறை நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. அவற்றின் மொத்த இயக்க வருமானம் 1,24,834.96 கோடி ரூபாயாக உள்ளது. இதனையடுத்து 5 நிறுவனங்களுக்கு முதலீட்டு அனுமதிக்கான கடிதங்களையும் முதலமைச்சர் வழங்கினார். 1 கோடி ரூபாய் வழங்கப்படுகிறது. குஜராத் கலவரம் பற்றி ஆவணப்படுத்த